Hey all, இது உங்க சன ஆஃபிஷியல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா வந்து ஒரு பாட்டு கச்சேரி நடத்துனாங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே. கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அதிர்ந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அர்ச்சனாவோட அறிவு திறன் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் எபிசோடு லைவ்லேயாகட்டும் செம்ம போராக போச்சுங்க. ஆனால் அதை வந்து ஒரு விறுவிறுப்பாக கொண்டு போனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா. புது புது கேம் கண்டுபிடிக்கிறது, பாட்டு பாடுறது, ஃபன் பண்ணுறது, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுன்னு அந்த வீட்டையே ஒரு வேறு லெவல் கலகலப்பாக கொண்டு போனாங்க அர்ச்சனா. அர்ச்சனா இன்றைக்கி இல்லை அப்படின்னா வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் காலியாக இருக்கும் பிக்பாஸ் ஹவுஸில். ஸோ பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட்க்கு அர்ச்சனா வந்து அந்த ஏதோ பபிள்ஸ் வாயில் விடுற கேமு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கூடையும் ஃபன் பண்ணி எல்லாத்துக்கூடையும் பேசி ரவுண்டு போட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு பாடலாம் பாடி டான்ஸ் எல்லாம் போட்டு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அதுவும் இல்லாமல் அர்ச்சனா வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா பின்ன அந்த டெக்னிக்கெலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணாங்க. ஸோ வைட் ஆங்கிள் வச்சா இப்படி தான் கேமராவில் தெரியும், டாப் ஆங்கிள் இப்படி தான் தெரியும், சைட் ஆங்கிள் இப்படி தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ பிக்பாஸ் ஷோடைய மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மைக்கு இன்னொன்று கேமரா. ஸோ மைக் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க. கேமரா ஆங்கிள் தெரிஞ்சவங்க வந்து மக்களுக்கு எப்படி நாம் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே இமேஜினேஷன் பண்ணிட்டு அவங்க அதை பிரதிபலிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தா போன சீசனில் அசீமுக்கு வந்து கேமரா ஆங்கிள் நல்லா தெரியும். நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், மக்களை ஃபேஸ் பண்ணி பேசும்போது அது டைரெக்டாக நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ கேமரா ஆங்கிள் தெரிஞ்சவங்களுக்கு அது ஒரு வகை ஆஃப் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா அர்ச்சனாக்கும் கேமரா ஆங்கிள்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ கமல்ஹாசனே இப்போ எழுப்பிட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்க ஸ்ட்ரைட் ஆடியன்ஸை பற்றி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி எப்படி எந்தெந்த ஆங்கிள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க, என்னடா பாட்டும் பாடுறாங்க, டான்ஸும் ஆடுறாங்க, பெர்ஃபார்மன்ஸும் பண்ணுறாங்க, ஆக்டிங்கும் பண்ணுறாங்க, கேமும் விளாட்றாங்க, என்ன இப்படி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் முழிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ பிக்பாஸ் வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டார் கண்டஸ்டன்ட் செலெக்ஷனில். ஏன்னா அர்ச்சனா ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட், இந்த மாதிரியான கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு கண்டஸ்டன்ட் வந்து கேம் வைஸில் பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தார் பிரதீப், அவரை வந்து ஒரு பொய்ப்பழியை போட்டு கமல் கூட சேர்ந்து இந்த மாயா குரூப் கூட சேர்ந்து வெளியே அனுப்பிச்சாச்சு. இப்போ வந்து கண்டென்ட்டுக்காக தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே அர்ச்சனா இல்லை அப்படின்னா வந்து கண்டென்ட்டே இருந்திருக்காதுங்க. ஸோ மாயா பூர்ணிமா வந்து தில்லாலங்கடி வேலை பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பாங்களே தவிர அவங்களால கண்டென்ட்டு என்டர்டெயின்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது. மக்கள்னால வெறும் சண்டையை மட்டுமே பார்த்துட்டு உட்கார முடியாது. இந்த மாதிரி ஃபன்னும் மக்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்றைக்கி லைவ்ல ஃபுல்லாக அர்ச்சனாவை தான் அப்படி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எபிசோடில் வந்துட்டு எப்பவும் போல் அந்த மாயா பூர்ணிமா நிக்சன் அந்த கேங்க தான் காட்டிகிட்டு இருந்தாங்க. பட் லிட்டில் பிட் அர்ச்சனாவை கூட காட்டினாங்க. ஸோ நேற்று எபிசோடுக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல, அர்ச்சனாவை அட்லீஸ்ட் மக்கள் போட்ட போடில் காட்டவாவது செய்கிறாங்க. பின்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் நிக்சன் பெர்ஃபார்மன்ஸ், பூர்ணிமா பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்கல்ல. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து அர்ச்சனா பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்சன் பூர்ணிமா வீடியோ கீழே போய் விஜய் டிவியை பிடிச்சி கழுவி ஊற்றிட்டாங்க எல்லாரும். ஸோ அதனால டெலிகாஸ்ட் பண்ணிடுவோம் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா பெர்ஃபார்மன்ஸையும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க விஜய் டிவி யூடியூப் சேனலில். ஸோ இப்படி தாங்க பிக்பாஸ் இன்னைக்கு போயிட்டு இருந்தது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பிக்பாஸ் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, மொக்கையா போகுதா, சுமாரா போகுதா, இல்ல சூப்பரா போகுதா அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல. பாய்.